கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஒளியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு, த லார்ட் இஸ் மை ஷீல்ட். தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார். முற்காலங்களில் சண்டைக்கு செல்லும் வீரர்கள் எல்லாம் எதிரிகளை வீழ்த்துவதற்காக ஒரு கையில் கேடகத்தையும் மற்றொரு கையில் ஈட்டியோ வாளியோ பிடித்திருப்பார்கள். வீரர்கள் எல்லாம் கேடகத்தையும் ஈட்டியும் வாளியும் லாபமாக பயன்படுத்த தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிரியின் பார்வையிலிருந்து, எதிரியின் தாக்குதலிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். கேடகத்தை பயன்படுத்த தெரியாதவர்கள் எல்லாம் நிச்சயமாக போர்படையில் சாவது நிச்சயம். ஆகையால் நாமும் கூட இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவன் நமக்கு கேடகமாக இருக்க விரும்புகிறார். ஏனென்றால் இந்த காலத்தில் நாம் எதிரிகளின் தாக்குதல், சாத்தானின் தாக்குதல், சாத்தானின் சதியாலோசனையிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கேடகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டிருக்க வேண்டும். முற்காலங்களில் சண்டைக்கு செல்பவர்கள் ஒரு உலகத்தினால் செய்த உடையை கூட கேடகமாக உடல் முழுவதும் தங்களை மறித்து கொண்டிருப்பார்கள். ஆகையால் அப்படி ஒரு கேடகமாக தேவாதி தேவன் நமக்கு இருக்க விரும்புகிறார். தேவனை நாம் கேடகமாக கொண்டிருக்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் நன்மை என்பதை வேதாந்தத்தின் அடிப்படையிலிருந்து சற்று தியானிக்கலாம். முதலாவது, ஆபிரகாமுக்கு தேவன் கேடகமாக இருந்தார். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு கேடகமாக இருந்தார். ஏனெனில் ஆபிரகாம் தன் வீட்டில் வளர்ந்த 318 பேரோடு எதிர் சென்று சோதோம் குமாரா ராஜ்யங்களுக்கு எதிராக 5 ராஜாக்களை வீழ்த்தினார்கள். தகப்பனாகிய ஆபிரகாம் கூட ஒரு சிறந்த போர் வீரராக இருந்திருப்பார். ஆகையால் அவரும் கேடகத்தையும் வீட்டையும் லாபமாக பயன்படுத்த தெரிந்திருப்பார். அவர் ராஜாக்களை எல்லாம் முறியடித்து வந்த பொழுது தேவன் அவருக்கு தரிசனமாகி, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆதியாகமம் 15:1, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். தேவன் ஆபிரகாமை நோக்கி, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஏனென்றால் அப்பொழுது ஆபிரகாம் அதிக செல்வ சீமானாக இருந்தார். அவர் நல்ல யுத்த வீரனாக கூட இருந்தார். ஆனாலும் அவருக்கு ஆழ் மனதில் ஒரு கவலை, தனக்கு பிள்ளை இல்லை என்பதுதான். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தவுடன் அதே அதிகாரத்தில் தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் இந்த கவலையை வெளிப்படுத்துகிறார். தேவனே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய சொத்து சம்பாத்தியம் எல்லாம் என்னுடைய வீட்டு விசாரிப்புக்காரனாகிய எலியேசருக்கு சென்று விடுமே என்று அதிக கவலையோடு கூறுகிறார். ஆனாலும் தேவன் அவரை பார்த்து, நீ கவலைப்படாதே, உனக்கு புத்திர சந்தான அருளுவேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கேடகமாக இருக்கும் பொழுது நாம் ஆழ் மனதில் அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும், தீர்க்க முடியாத எல்லா பிரச்சனைகளையும் தேவனுடைய பாதத்தில் நாம் போடலாம். நிச்சயமாகவே தீர்வு உண்டு. தேவன் நமக்கு கேடகமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அப்படி ஒரு காரியம் நமக்கு கிடைக்கும். ஆகையால் தேவனுக்குள் நாம் மறைந்து கொண்டிருக்க வேண்டும். தேவன் நம்மை காக்கிற கேடகமாக இருக்கிறாரா என்று நாம் ஆராய கடமைப்பட்டுள்ளோம். இரண்டாவதாக, இரட்சிக்கப்பட்டவர்கள் தேவன் சகாயம் செய்யும் கேடகம். நாம் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஜீவிக்கும் பொழுது தேவன் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறார். ஒரு உதவி செய்யும் கேடகமாக இருக்கிறார். ஆகையால் நாம் நிச்சயமாகவே இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஜீவிக்கிறோமா என்று நாம் அறிய முற்பட வேண்டும். ஏனென்றால் இரட்சிப்பின் அனுபவம் தான் மிகவும் முக்கியமான காரணம். தேவன் எல்லாருக்கும் கேடகமாக இருக்க மாட்டார். இரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் அவர் கேடகமாக இருந்து நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். உபாகமம் 33:24, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் இரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் இரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேவன் கேடகமாக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழுங்குகிற சத்துருக்கள் நமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். நம்மை பற்றி தவறாக தான் பேசுவார்கள், ஆனாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என்றால் அவருடைய சம்பத்தை எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் ஒரு மகா பெரிய கேடகமாக இருக்கிறார். இரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உள்ள ஒரு பாக்கியம் இதுதான். ஒருமுறை ஜார்ஜ் முல்லர் நடத்திய அனாதிய விடுதியில்
காலை உணவிற்காக ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஏறக்குறைய 40 குழந்தைகள் அவரிடம் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கும் போது ஜார்ஜ் முல்லர் சொன்னார், எல்லாரையும் மேஜியில் அமர்த்தி விட்டு தட்டு டம்ளர் வைத்து விட்டு ஒரு ஸ்தோத்திரம் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் கொடுத்த உணவுக்காக என்று சொல்ல சொன்னார். அவர்கள் ஜபம் பண்ணி முடித்த பொழுது அந்த அனாதை விடுதியின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. திறந்து பார்த்தால் ஒரு வேன் டிரைவர் வந்து, எங்கள் மில்க் வேன் பிரேக் டவுன் ஆகிவிட்டது, அதில் ஏராளமான மில்க்கும் பிரெட்டும் உள்ளது, இனி நாங்கள் கொண்டு செல்ல நேரமாகிவிடும், ஆகையால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அந்த குழந்தைகளுக்கு, 40 மேற்பட்ட குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மில்க்கும் பிரெட்டும் கிடைத்தது. அதுதான் பிரியமானவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறார். நாம் சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அவர்கள்தான் நமக்கு எதிராக இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆகையால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது தேவனே, நீர் எனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கும் என்று நாம் உறுதியாக அவரிடம் கேட்க முடியும். தேவன் இந்த சாக்கியத்தை அருள் செய்வாராக. மூன்றாவது, தேவன் நம்மை நம்புவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும் நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். நாம் இந்த உலகத்தில் உலக பிரகாரமான காரியத்தில் நாம் கல்வியில் பெருக வேண்டும், செல்வத்தில் பெருக வேண்டும், பொருளாதாரத்தில் பெருக வேண்டும் என்று அதிகமான வாங்கிக் கொள்கிறோம். ஒவ்வொரு வருடம் செல்லும் பொழுது இதில் மற்றவர்களோடு நாம் கம்பேர் பண்ணி கொண்டு, இவர்களை விட நாம் முன்னேறிக்கிட்டிருக்கோமா, இவர்களை விட நாம் அதிகமாக பணம் சம்பாதித்திருக்கிறோமா என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், தேவனை நம்பும் நம்பிக்கை நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறது. 2 Samuel 22:31, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். 115:9, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. புடமிடப்பட்டது என்றால் பொன்னை போல புடமிடப்பட்டது. நாம் தங்கத்தை, அது எந்தவித குறைவும் இல்லாமல் எந்தவித கலப்படமும் இல்லாத ஒரு தங்கத்தை அதிக விரும்புவோம். காரணம், அதனுடைய வேல்யூ அதிகமானது. எப்பொழுது எத்தனை வருடம் கழித்தாலும் அதை நாம் விட்டு அதற்குரிய தொகையை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல்தான் கர்த்தருடைய வசனமும் புடமிடப்பட்டது. அதில் எந்த குறைவும் கிடையாது. வசனத்தை நம்புகிறவர்களுக்கு அது நிச்சயமாகவே அது பலன் தரும். இதை நம்புவீர்கள், புறஜாதி மக்களோ, சிறியவர்களோ, பெரியவர்களோ, ரட்சிக்கப்பட்டவர்களோ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஏனென்றால் தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். நாம் கொரோனாவினால் பாதிக்கப்படுவதற்கு முன்பாக அங்கு வேலை செய்யும் டாக்டர்ஸ், நர்ஸ், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முழுவதுமாக தங்களை கவர் செய்வதற்காக ஒரு விசேஷத்த உடையை அணிந்து கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்கள் கொரோனா கிரியிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள அந்த உடை ஒரு கேடகமாக இருக்கிறது. அதே போல்தான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது அவர் நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறார். அந்த கேடகத்தை நாம் துணையாக கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதற்கு துணையாக கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய வசனத்தை நாம் அதிகமாக நம்ப வேண்டும். ஒரு வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வசனத்தின் மூலம் தேவன் எனக்கு கிரியை செய்ய போகிறார் என்று நம்ப வேண்டும். ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்கு உணர்த்தினால் உடனே நாம் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதுதான், நான் தேவனுடைய வசனம் புடமிடப்பட்டது, அதை நம்புகிற அனைவருக்கும் அவருடைய வழி உத்தமமானது, தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார். 4வதாக, தேவனுடைய ரட்சிப்பின் கேடகம் நம்மை பெரியவனாக்கும். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதிக செல்வாக்கோடும் செல்வந்தத்தோடும் பெரியவர்களாக வாழ வேண்டும், மற்றவர்கள் நம்மை மதிக்கத்தக்கதாக வாழ வேண்டும் என்று நாம் விருப்பம் கொள்கிறோம். ஏனென்றால் அநேகர் நம்மை மதிக்கத்தக்கது போதுதான் ஒரு சொசைட்டியில் ஒரு பிரதானமான இடத்தை கொண்டவர்களாக நாம் வாழ முடியும் என்று கற்பனை கொள்கிறோம். தேவன் சொல்கிறார், 2 Samuel 22:36, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும். ஆம் பெரியமானவர்களே, நாம் ரட்சிப்பின் கேடகத்தை கொள்ளும் பொழுது தேவனுடைய காரணியம் நம்மை பெரியவனாக்கும். காரணியம் என்பது கருணை. நாம் பெரியவர்கள் என்பது மற்றவர்களால் சிறந்தவர்களாக, மதிக்கப்படுவதற்காக, புகழப்படத்தக்கவர்களாக இருப்பதுதான் பெரியது என்றது. இந்த 2 Samuel 22:6, தாவீது ராஜா தன்னை எல்லா சவுலின் ராஜாவின் கைக்கும் தன்னை எல்லா சத்துருக்களுக்கும்
விலக்கி நீக்கப்பட்ட போது பாடிய சங்கீதம். இதுவும் 18 சங்கீதமும் ஒன்றாக இருக்கும். அவர்தான் கூறுகிறார், உம்முடைய ரட்சிப்பின் கெடுதி எனக்கு தந்தி, உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும். தேவாதி தேவன் தாவீது ராஜாவை அதிகமாக உயர்த்தினார். ஏனென்றால் அவர் தன் ரட்சிப்பை தனக்கு கேடகமாக கொண்டிருந்தார், மிகவும் பெரியவராக இருந்தார். அவருடைய சத்துருக்கள் எல்லாம் அவருக்கு இச்சகம் பேசி அடங்கினார்கள். அவர்கள் சத்துருக்கள் எல்லாம் அவரோடு சமாதானம் பண்ணும்படி நாடினார்கள். அவளுக்கு விரோதமாக இருந்த எல்லா சத்துருக்களையும் தேவனே அழித்து போட்டார், மிதித்து போட்டார். ஆகையால் பிரியமானவர்களே, தேவனுடைய காருண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டுமென்றால், தேவனுடைய கருணை நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டுமென்றால், நாம் நிச்சயமாகவே இந்த ரட்சிப்பின் கேடகத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நாமும் கூட இந்த உலக பிரகாரமான மக்களின் கண்களில் உயர்ந்தவர்களாக காணப்பட தேவன் கிருபை செய்வார். அடுத்தது காருண்யம் என்னும் கேடகம். தேவனுடைய காருண்யம் என்னும் கேடகம் நாம் ரட்சிப்பை கொண்டிருக்கும் பொழுது நம்மை காப்பது மட்டுமல்ல, அது நம்மை உயர்த்துகிறது. கர்த்தருடைய காரணியம் கருணை நம்மை உயர்த்தும் பொழுது நாம் கையிட்டும் செய்ய எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். சங்கீதம் 5:12, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரணியம் என்னை கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆம் பிரியமானவர்களை, நாம் நீதிமான்களாக நடக்கும் பொழுது காரண்யம் என்னும் கேடகத்தினால் தேவன் நம்மை சூழ்ந்து கொள்வார். நாம் நீதிமானாக நடக்க முற்பட வேண்டும். காருண்யம் என்னும் கேடகத்தினால் நாம் சூழ்ந்து கொள்ளப்படும் பொழுது நிச்சயமாகவே ஒரு விபரீதமான ஆபத்துக்களுக்கு நின்றும், எதிர்பாராத ஆபத்துக்களில் நின்றும் நாம் காத்து கொள்ளப்படுவோம். எப்படி எனில், சோதம் குமாராவில் வாழ்ந்த லோத்து நீதிமானாக இருந்தார். அங்கிருந்த மக்களின் அக்கிரம நடவடிக்கைகளை கண்டு தன் மனதினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரால் எந்த காரியமும் செய்யக்கூடாத இருந்தபடியினாலும் ஆனாலும் அவர் அதிக மனம் பாதிக்கப்பட்டிருந்தார். தன்னுடைய வாழ்க்கையை நீதிமானாக காத்து கொண்டார். ஆகையால் அந்த சோதம் குமார் அழைக்கப்படும் பொழுது தேவனுடைய காரணியம் என்னும் கேடகம் அவரை சூழ்ந்து கொண்டு அந்த அழிவிலிருந்து அவரை தப்புவித்தது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட நரக அழிவிலிருந்து, நரக அக்கினியிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய காரணியம் என்னும் கேடகம் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். அந்த கேடகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மட்டும்தான் பாதாளத்தின் அழிவிற்கிலிருந்து, பாதாளத்தின் அக்கியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளப்படுவோம். அதற்கு நாம் நீதிமானாக நடக்க வேண்டும். ஏனத்தாட வேண்டும், மற்றவர்களோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கையில் தேவனுடைய வேதாகமத்தின்படி, வசனத்தின்படி நடந்து நம்மை நீதிமானாக காத்து கொள்ள முற்பட வேண்டும். அப்பொழுதுதான் காருண்யம் என்னும் கேடகத்தினால் தேவன் நம்மை சூழ்ந்து கொள்வார். நாம் லோத்தி அழிவிலிருந்து தப்பித்தது போல நம்மையும் கூட மரண அழிவிலிருந்து தேவாதி தேவன் தப்பிப்பார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. கடைசியாக விசுவாசம் என்னும் கேடகம். இந்த காலத்தில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் குறைந்து கொண்டே வருகிறது. நாம் அதிகமாக மனிதர்கள் பேரிலும், நம்முடைய செல்வத்தின் பேரிலும், பணத்தின் பேரிலும், செல்வாக்குள்ள நபர்களின் பேரிலும் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். அவர்களை நம்பினால் நாம் எப்படியாவது இந்த காரியத்தை சாதித்து விடலாம், இவர்களை நம்பினால் போதும், எல்லாம் முடித்து கொடுப்பார்கள். ஆனால் கடைசியில் இந்த மனித உதவி ஒன்றுக்கும் உதவாமல் போய் நம்மை நிற்கதியில் விட்டுவிடும். ஆனால் நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது பிசாசின் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக தேவாதி தேவன் கிருபை செய்வார். ஏனெனில் எபேசியர் 6:16, பொல்லாமல் நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று தேவன் கூறுகிறார். ஆம் பிரியமானவரில் நமக்குள் இந்த விசுவாசம் பெருகியுள்ளதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் மட்டும்தான் நம்மை தேவாதி தேவன் கண்களுக்கு முன்பாக பிரியமானவர்களாக நிறுத்தும். அது மட்டுமல்லாமல் பொல்லாங்கல் எழுதியதும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக இந்த விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு உதவும். ஏனென்றால் நம் எதிராளியானவன் பிசாசானவன் எவரை கவிழ்த்து போடலாமோ என்று வழகி தேடி, விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகையால் பூமியில் என்ன ஆபத்து வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும்
விசுவாசம் நம்மை கேடுகம் போல் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நாம் எந்த ஆபத்துக்கும் விக்கினுக்கும் பயப்படாமல் நாம் பயப்படாமல் இருப்போம். தேவன் நம்மை நிச்சயமாகவே காத்து கொள்வார். ஆகியால் கேடகம், தேவன் நமக்கு கேடகம் என்ற சித்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஏராளமான நம் ஆசீர்வாதங்களை நாம் பெற்று ஜீவிக்கலாம். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, காருண்யம் என்னும் கெடுகத்தினால் நீர் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சீரம் கத்தாவே. ரட்சிப்பு என்னும் கெடுகத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சீரம் கத்தாவே. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நீர் மகா பெரிய பலனும் கெடுகமாக இருந்தது போல எங்களுக்கும் மகா பெரிய பலனும் கெடுகமாக இருக்க வேண்டும் என்று கெஞ்சீரம் கத்தாவே. ஆண்டவரே, நீர் நாம் உத்தமனாக இருக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு கெடுகமாக இருக்கிறீர் கத்தாவே. ஆண்டவரே, உண்மையில் நம்பும் நம்பிக்கை எங்களுக்கு ஒரு கெடுகமாக இருக்கிறது கத்தாவே. நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயர் வெறும் வைக்கும் விசுவாசம் எங்கள் எதிராளிகளின் சோதனைகளிலிருந்து தப்புவிக்கத்தக்கதாக கிருபை செய்கிறது கத்தாவே. த லார்ட் இஸ் மை ஷீல்டு, கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சத்தியத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு தேவனே, என் வாழ்க்கையில் நீர் கேடகமாக இருக்கும், அந்த கேடகமாக இருக்கிறது தக்கதாக என் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இறைஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்தினோம் கர்த்தாவே. இரட்சிக்கிற மீட்பினுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.